வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்டியாக் மசிலில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய நாலு ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸைட்டபிலிட்டி, அடுத்ததாக ரிதமிசிட்டி, அடுத்து கண்டக்டிவிட்டி, கான்ட்ராக்டிலிட்டி. இதனாலும் பேசிக்காக இருக்குது ஓகேவா. இது தவிர இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதனால் பற்றியும் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸைட்டபிலிட்டி பற்றி பேசுவோம். ஸோ எக்ஸைட்டபிலிட்டி அதை பிரித்து பார்த்தோன்னே நமக்கு தெரியும், எக்ஸைட் ஆகுற எபிலிட்டி ஓகேவா, ஒரு திசுக்கு எக்ஸைட் ஆகிற எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ அப்போ ஒரு ஸ்டிமுலஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸைட் ஆகணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஓகேவா. ரெஸ்பான்ஸ் டு ஏ ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். எல்லா திசுஸ்லையுமே இனிஷியலாக எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னா அதில் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆகும் ஓகேவா. லேட்டராக தான் அதில் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நடக்கும் ஓகேவா. கான்ட்ராக்ஷன் அல்லது செக்ரஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும், அதுக்கு முன்னாடி நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ ஹார்ட்டில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருப்பாங்க, அது ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக கன்வெர்ட் ஆகி நமக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கும் ஓகேவா. அந்த மெக்கானிக்கலில் தான் நமக்கு கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஒவ்வொரு திசுல ஒவ்வொரு மாதிரி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்கிரீடல் மசிலில் ஒரு மாதிரி, ஸ்மூத் மசிலில் ஒரு மாதிரி, அதேமாதிரி கார்டியாக் மசிலில் ஒரு மாதிரி, நர்வஸ் திசுல ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு திசுல ஒவ்வொரு மாதிரியான ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ கார்டியாக் அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட்டான ஒன்று, மற்ற ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மாதிரி இருக்காது. ஸோ எவ்வளோ நேரம் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா 250 மில்லி செகண்ட்லேருந்து 350 மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கும் வா. ஸோ நம்ம கார்டியாக் அதாவது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸை மயோகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மயோகார்டியமில் எப்படி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹார்ட்டில் வந்து மயோகார்டியல் செல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது, பேஸ்மேக்கர் செல்ஸும் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிதமிசிட்டி அதாவது அதோட ஓன் இம்பல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். எக்ஸிட்டபிலிட்டியில் மயோகார்டியம் வந்து எப்படி எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஓகே. இப்போ வந்து நமக்கு -90 மில்லி வோல்ட்டில் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்காங்க ஓகேவா. ஸோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இம்பல்ஸ் க்ரியேட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா டீபோலரைஸ் ஆகும். இப்போ டீபோலரைஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் அதாவது நம்ம இப்படி ஞாபகம் நம்ம செல் எங்கே இருக்குது அப்படின்னா கடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. கடலில் என்ன இருக்குது? NaCl இருக்குது ஓகேவா. சிஎல் வந்து மைனஸ், அதே மாதிரி கால்சியம் வெளியே இருப்பாங்க, உள்ளே பொட்டாசியம் இருப்பாங்க. அப்போது நமக்கு சோடியம் வோல்டேஜ் கேட்டர் சோடியம் சேனல் நமக்கு டீபோலரைஸ் ஆகுறப்ப ஓப்பன் ஆவாங்க. ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அப்போ நம்ம செல் எங்கே இருக்குது? கடலுக்குள்ளே இருக்குது. அப்போ கடலுக்கு வெளியே சாரி செல்லுக்கு வெளியே தான் நமக்கு சோடியம் குளோரைடெலாம் இருக்குது. அப்போ சோடியம் சேனல் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா செல்லுக்கு வெளியே இருந்து உள்ளே சோடியம் வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் நடக்குது ஓகேவா. ஸோ சோடியம் வெளியே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால நமக்கு உள்ள வோல்டேஜ் கட்டர் சேனல் வழியாக வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா ஸோ -90 மில்லி வோல்ட்டில் ஆரம்பிச்சது +25 ஸோ 20 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகும். மேக்ஸிமம் வந்து +30 மில்லி வோல்ட் வரைக்கும் போகும். ஸோ அங்கே போனோன்னே என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் கான்சன்ட்ரேஷன் வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால் சோடியம் மேற்கொண்டு உள்ளே போகாது ஓகேவா. அப்போ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா பொட்டாசியம் சேனல் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியுது பொட்டாசியம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அப்போ பொட்டாசியம் என்னாகும்? அவுட் சைடு வரும். அப்போ எஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் நடக்கும். பொட்டாசியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தானே, அப்போ வெளியே போச்சு அப்படின்னா நெகட்டிவாக மாறுமா. ஸோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு இப்படி மாறும். ஸோ இந்த இடத்துல என்னாகுது? எஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் நடக்குது. வோல்டேஜ் கேட்டட் பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸுமே 2 மில்லி செகண்ட் தான் நடக்கும் ஓகேவா. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 2 மில்லி செகண்ட் முடிஞ்ச உடனே கால்சியம் கேட்டட் சாரி வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகுவாங்க. கால்சியம் எங்கே இருக்காங்க? வெளியே இருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் ஒன்று வெளியே போகுது, ஒன்று உள்ளே வருது. அப்போ என்ன ஆகும்? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். அன்டில் 200 மில்லி செகண்ட் வர வரைக்கும் அதே ரேஞ்சில் போகும் ஓகேவா. அதுக்கப்புறம் கால்சியம் சேனல் வந்து டயர்டாயிருவாங்க ஓகேவா. அதனால் கால்சியம் சேனல் டயர்டானதுக்கப்புறம் ஒன்லி பொட்டாசியம் வோல்டேஜ் கட்டர் சேனல் மட்டும் நமக்கு ஆக்டிவேட் ஆகி ஸோ மசில் வந்து ரீபோலரைஸ் ஆகிரும். ஸோ இங்கே கால்சியம் என்னாகுது அப்படின்னா இன்ஃப்ளக்ஸ் ஆகுது. ஸோ கால்சியமும் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி சம்டைம்ஸ் சோடியம் கூட ஓப்பன் ஆகும் ஓகேவா. சோடியமும் இன்ஃப்ளக்ஸ் ஆகும். அடுத்ததான் இந்த இடத்துல எஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் மட்டும்தான் நடக்குது. ஸோ அதான் ரீபோலரைசேஷனுக்கு காரணமாக இருக்குது ஓகேவா. இப்போ நமக்கு ரெண்டு இடத்துல ரீபோலரைசேஷன் நடந்திருக்கு. இதை வந்து இனிஷியல் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இதை ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் ஃபைனல் நடுவில் ஒரு பிளைனாக வந்திருக்கலையா, இந்த ரீஜனாக பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் மறுபடியும் நமக்கு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் வந்துடுவாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது 3 பம்ப்பு, சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் பம்ப்பு, சோடியம் கால்சியம் ஏடிபேஸ் பம்ப்பு, அதே மாதிரி கால்சியம் ஏடிபேஸ் பம்ப்பு. ஏன் இங்கே ஏடிபேஸ் அப்படின்னா இது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ எனர்ஜி தேவைப்படும் ஓகேவா. ஸோ இவங்கள்லாம் இப்போ உள்ளே இருக்க சோடியம் பிடிச்சி வெளியே தள்ளணும், ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு அகேன்ஸ்ட்டாக. அதே மாதிரி வெளியே வந்த பொட்டாசியம் பிடிச்சி உள்ளே தள்ளணும், உள்ளே போன கால்சியம் பிடிச்சி வெளியே தள்ளணும். ஸோ எங்கெங்கே ட்ரான்ஸ்ஃபர் மாறி மாதிரி நடந்துச்சோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது இவங்க வேலை ஓகே. இப்போது நமக்கு
எக்ஸிடேஷன் நடந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இதில் டெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் ஃபோர்த்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். டீபோலரைஸ் ஆனவங்கள ஜீரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இனிஷியல் ரீபோலரைஸ் ஆனது ஃபஸ்ட்டு ஃபேஸ், அடுத்து பிளாட்டி ஃபார்ம் ஆனது செகண்ட் ஃபேஸ், அடுத்து நமக்கு ஃபைனல் ரீபோலரைசேஷன் ஆனது தேர்ட் ஃபேஸ், மறுபடியும் ரீபோலரைஸ் டெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்களாம் ஃபோர்த்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 0, 1, 2, 3 மறுபடியும் 4, 0, 1, 2, 3, 4 இந்த நாலு ஃபேஸ் இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்படி நமக்கு கார்டியாக்கம் சொல்ல டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது காரணமானவங்க கேப் ஜங்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மசில் ஃபைபர், ஒரு கார்டியாக் மசில் ஃபைபரில் உருவான ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக டக்குன்னு அடுத்ததுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இதை வந்து பெர்மியபிள் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா? ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு பெர்மியபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த கேப் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட்லேயே அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த கண்டக்டிவ் சிஸ்டம் பற்றி நம்ம மறுபடியும் பேச தான் போகிறோம். ஸோ அதை வந்து கண்டக்டிவிட்டியில் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸிட்டபிலிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா.